only protects my wish. வார்த்தை தான் என்னுடைய ஆசையை பாதுகாக்கிறது. The word only protects my dream. இந்த வார்த்தை தான் என்னுடைய கனவை பாதுகாக்கிறது. Once a word connected wishes. வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஆசைகள் always a successful wishes. எப்பொழுதுமே ஜெயிக்கின்ற ஒரு ஆசைகளா இருக்கும். If you decide today to keep the word and give first preference to the word of God from today onwards, you will see the difference in your life. இன்றைய நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். How many problems you have, that many promises you must have. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. Come on, say, in the beginning was the word. வார்த்தை இருந்தது. That means அதுக்கு என்ன அர்த்தம்னா, beginning of all blessing is word. எல்லா ஆசீர்வாதங்களின் தொடக்கம் வார்த்தை. Praise God. Hallelujah. Hallelujah. So today I want to share you the blessing of keeping the word of God in our heart. தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Or I can say like this, Jews, the blessed people in the world. How Jews become a blessed people in this world. சோ இப்படி நான் சொல்லலாம், யூதர்கள் இந்த உலகத்திலே எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறினார்கள். They are chosen people. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். They are God's own people. அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனம். So Israel is the is God's own land. இஸ்ரவேல் தேவனுடைய சொந்த தேசம். Is God's kept, God's head office on the face of earth. அது இந்த பூமியினுடைய தலைநகரமாய் தேவனுடைய தலைநகரமாய் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. A God also witnessed to that nation. தேவனே அந்த தேசத்திற்காய் சாட்சி கொடுத்தார். How much he is loving that nation. எந்த அளவுக்கு அந்த தேசத்தை நேசிக்கிறார். In one verse it says, though the whole world is mine, you are my own people. You will be my own people. ஒரு வசனம் சொல்கிறது, இந்த முழு உலகமும் என்னுடையதா இருந்தாலும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். Even though the whole world is mine, even though you have to trust here, you have to trust here, even though the whole world is mine, you are my own people. You will be called my own people. முழு உலகமும் என்னுடையதாய் இருந்தாலும் நீங்கள் என் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். Says my eyes are always over this nation to protect it. அவர் சொன்னார், அதை காப்பதற்காக என்னுடைய கண்கள் அதன் மேல் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது. My eyes are always watching over this nation to protect this nation. இந்த இஸ்ரவேல் தேசத்தை காப்பதற்காக எப்பொழுதும் என் கண்கள் அதன் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றார். It is not economically a sound country. அது வந்து பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பான தேசம் கிடையாது. It is not big in size. அது வந்து பரப்பளவில் பெரிய தேசம் கிடையாது. It is not well built in government structure. அது கட்டளம் கட்டுமான துறையிலே பெரிய அளவு பெரிய தேசம் கிடையாது. It doesn't have a huge army. அதுக்கான பெரிய ராணுவம் கிடையாது. It's a very small tiny country in the face of on the face of earth. இந்த பூமியிலே மிக ஒரு சிறிய தேசமாய் கருதப்படுகிறது. But God, ஆனால் தேவன், he loves that country. அந்த தேசத்தை நேசித்தார். He protects that country. அந்த தேசத்தை பாதுகாக்கிறார். He fights for the country. அந்த தேசத்திற்காய் போராடுகிறார். Even now he fights for the country. இப்பொழுதும் அந்த தேசத்திற்காய் போராடி கொண்டிருக்கிறார். My beloved brother and sister, he has a special place in his heart for this nation. இந்த தேசத்திற்காய் அவருடைய இதயத்திலே ஒரு தனியான இடம் இருக்கிறது. What advantages they have. என்ன பெருமை அவங்களுக்கு இருக்கு இதுல. What is the advantage of Jews? இது யூதர்களுடைய மேன்மை தான் என்ன? That is what I want to share in this morning. அதை தான் இந்த காலை வேளையிலே உங்களிடத்திலே நான் பை. Come on, give a big clap. Hallelujah. நம்முடைய கரங்களை தட்டி. Praise God, praise God, hallelujah, hallelujah. Let's take our Bible to turn the page, Romans chapter 3 verse 1. Romar 3rd adhigaram 1rd vasanam. Amen. What advantage then has the Jew, or what is the profit of circumcision? இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? What advantage has the Jew? Has the Jew?
யூதனுடைய மேன்மை என்ன? Come on, say what advantage? எல்லாரும் சொல்லுங்க, யூதனுடைய மேன்மை என்ன? What advantage? யூதனுடைய மேன்மை என்ன? Why God so loved that loves that nation? ஏன் தேவன் அந்த தேசத்தை இந்த அளவுக்கு நேசிக்கணும்? Why should God give a special protection to that nation? ஏன் இந்த விசேஷித்த பாதுகாப்பை தேவன் அந்த தேசத்துக்கு கொடுக்க வேண்டும்? Why should God gives millions of prophecies and promises towards the nation? ஏன் லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்களை அந்த தேசத்துக்கு என்று தேவன் கொடுக்க வேண்டும்? Why should he love it more? ஏன் அந்த தேசத்தை மிகவும் அதிகமாக நேசிக்க வேண்டும்? Paul asked a question, what advantage has the Jew? பவுல் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார், யூதனுடைய மேன்மை என்ன? Come on, read it again. What advantage then has the Jew? Or what is the profit of circumcision? What advantage then has the Jew? இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? Come on, hallelujah. Hallelujah. I want every one of you to ask this question, what advantage then has the Jew? ஒவ்வொருவரும் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும், யூதனுக்கு அப்படி என்னதான் மேன்மை இருக்கு? Come on, ask what advantage. எல்லாரும் கேளுங்க, என்னதான் மேன்மை? யூதனின் மேன்மை என்ன? What advantage he has? யூதனுடைய மேன்மை என்ன? The next verse it says like that. அடுத்த வசனம் இவ்விடமாய் சொல்லுகிறது. Much in every way. விருத்த சேதனத்தினாலே? No, much in every way. எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. Amen. Chiefly because to them were committed the oracles of God. Praise God. Much in every way. First of all, the Jews have been entrusted with the very word of God. Come on. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாக. Oh, the Jews, they have been entrusted with the very word of God. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது. The word of God was committed to the Jew. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது. The Jews received the word of God. That is the advantage of the Jew. யூதர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதுதான் அவர்களுடைய மேன்மை. So what Bible says here? வேதம் இங்கே என்ன சொல்கிறது? The word of God is the only source which makes something special. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றும். Because the Israel, they received the word of God. By receiving the word of God, they became special on the face of earth. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்தார் தேவனுடைய வார்த்தை வாங்கி இந்த பூமியிலே மேன்மை உள்ளவர்களாய் மாறினார்கள். By receiving the word of God through Moses, by receiving the word of God through Abraham, they became special and unique on the face of earth. ஆபிரகாம் மூலமாயும் மோசே மூலமாயும் தேவனுடைய வசனத்தை பெற்று இந்த உலகத்திலேயே அவர்கள் விசேஷித்தவர்களாய் மாறினார்கள். So the word of God is only source which makes something special. எனவே தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்திலே உங்களை விசேஷித்தவர்களாய் வைக்கும். Again I want to say Israel doesn't have any huge army. நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், இஸ்ரவேலுக்கு என்று பெரிய ராணுவம் கிடையாது. But it is completely protected. ஆனால் அது முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. It is not big in size. அது பெரிய அளவு பரப்பளவு உள்ள தேசம் கிடையாது. But bigger countries are afraid. ஆனால் பெரிய பெரிய தேசங்கள் அந்த தேசத்தை பார்த்து பயப்படுகின்றன. It is not well in economic status. பொருளாதார பெரிய அளவில் அது பெரிய விஷயம் கிடையாது. But many big countries are depending on Israel. ஆனால் அநேக தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்து இருக்கின்றன. It has nothing. அதற்குள்ளே ஒன்றுமே கிடையாது. But it has everything. ஆனால் அதற்கு எல்லாம் Israel has nothing but it has everything because it has the word of God in it. இஸ்ரவேல் கூட ஒன்றுமே கிடையாது, அதற்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதற்குள்ள இருக்கு. They have been entrusted with the word of God, very word of God. தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டன. Oh, praise God. Hallelujah. Hallelujah. What is the special thing in Jews? யூதர்களுடைய மேன்மை என்ன? They have word of God. Come on. வசனம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. If you have the word of God in you, you will become a special person. உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால் இந்த பட்டணத்திலும் சரி இந்த தேசத்திலும் சரி நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். You may have nothing but the word of God, you will be a special person in your region. உங்ககிட்ட எதுவுமே இல்லனாலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால் உங்களுடைய தேசத்திலே நீங்கள் தான் விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். So my God's word will make myself a special in my boundary. என்னுடைய தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய எல்லையிலேயே விசேஷித்தவனாய் மாற்றும். As a preacher I say thousands of preachers may be there, but if I have the right word of God, I will be a special preacher.
ஒரு உபதேசியார் சொல்லுகிறபடி ஆயிரம் வார்த்தைகள் ஊழியனாய் சொல்லுகிறேன் as a preacher I say ஒரு ஊழியனாய் நான் சொல்லுகிறேன் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் ஆயிரம் ஊழியர்கள் இருந்தாலும் ஆயிரம் ஊழியர்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கும் பட்சத்திலே நான் ஒரு விசேஷித்த ஊழியர் if I have the word of god within me I will be a special and unique preacher தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கும் பட்சத்திலே நான் ஒரு விசேஷித்த ஊழியன் you may be a teacher or maybe a teacher or a professor or a student or a bank manager or whoever you may be but if you have god if you have god's word within you you will be the outstanding professor an outstanding student an outstanding in your profession நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம் பேங்க் மேனேஜரா இருக்கலாம் ஸ்டூடண்டா இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல இருந்தால் நீங்கள் தனித்துவம் வாய்ந்த மேனேஜரா this advantage this advantage made Jew a special country இந்த மேன்மை தான் யூத தேசத்தை ஒரு விசேஷித்த தேசமாய் மாற்றினது after reading this passage I decided to keep the word of god like anything in my heart இந்த அதிகாரத்தை படிச்சதுக்கு அப்புறம் இந்த தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வச்சுக்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன் I decided to keep the word of god like anything in my heart தேவனுடைய வார்த்தையை மிகவும் அதிகமாய் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் my beloved I call you or call every one of you to be a man with word of god இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் அழைக்கிறேன் name of jesus the word will make you a unique person ஓ தே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வார்த்தை உங்களை தனித்துவம் வாய்ந்தவர்களாய் மாற்றும் keep the word in your mind night and day இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் whatever you touch it will be prosper நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் come on give a big clap hallelujah எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாத மனிதன் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட மனிதனாய் the man who has word in his heart is a connected man with god தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றவன் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருப்பான் god spoke to joshua I will be with you wherever you go தேவன் யோசுவாவினிடத்திலே பேசி நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் you keep this word in your mouth and your heart always இந்த வார்த்தையை உன்னுடைய வாயிலும் உன்னுடைய சிந்தனையிலும் வைத்திருந்தால் I will be with you wherever you go நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் when you have the word of god in your heart that means you have God himself in you. நீ வார்த்தையே உனக்குள்ள வச்சிருக்கிற அப்படினா தேவனையே உனக்குள்ளே வைத்திருப்பதற்கு சமானம். The word of God is God. தேவனுடைய வார்த்தை என்பது தேவன். If you keep God's word means you keep God himself. தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்கீங்க அப்படினா தேவனை வச்சிருக்கீங்க. So you may not have anything in you but if you have word of God everything is going to come to your place. எதுவுமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உங்களிடத்திலே கடந்து வரும். You may have nothing within you may have nothing with you but if you have word of god that means everything is going to come to your place ungakitta onnume illama irukalam ana devudeya vaarthai irundal ella ungalidathile kadandu varum bible says in the beginning nothing was there vedam solugirathu aadiyile onrum illad irundhu no sun bhoomi suryan kedaiyadhu no moon neera sandran kedaiyadhu no trees marangal kedaiyadhu no any blessings endha aashirvadangalum kedaiyadhu but bible says in the beginning was the word ana vedam solugirathu aadiyile vaarthai irundhathu so when the chapter ends everything was on the earth because the word was in the beginning ஆனால் அந்த அதிகாரம் முடியும் பொழுது வார்த்தை இருக்கும் பட்சத்தில் எல்லாம் இருப்பதாய் முடிந்தது you may have nothing in your life but if you have word of god today tomorrow everything will be in your bounds உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உங்களிடத்திலே கடந்து வரும் keep the word within you
தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You may lose everything in your world, in this world. இந்த உலகத்தில் நீங்க எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். If you hold the word, everything will come back to you. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்களிடத்திற்கு கடந்து வரும். But the pathetic thing is people, they are losing and giving up God's word and they are running behind to win the bread and for blessings. ஆனா பரிதாபமான விஷயம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் ஓடுகிறார்கள். They are running behind the blessings. அவர்கள் ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுகிறார்கள். They are giving up all the word of God. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு all the days of their life they are going to run behind the blessings. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் விருதாவாய் ஓடுகிறார்கள். But when you hold the word of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் whatever you wish it will be given to you. நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுப்பார். The Gospel of John chapter 15 verse 7 it says like this. யோவான் 15 அதிகாரம் 7 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. Let's read. நீங்க If you abide in me and my words abide in you you will ask what you desire whatever you wishes in another translation says like that whatever you wishes and it shall be done for you it Amen. Shall be done for Amen. You come on with a big clap hallelujah நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் if you abide in me நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் and my words abide in you என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் if my words abide in you என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் whatever you wish it will be done for you நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் whatever நீங்கள் என்ன கேட்டாலும் whatever your wishes நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் if a man keep the word of God in him the whole heaven will work for him ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ளே வைத்திருந்தால் முழு பரலோகமும் அவனுக்காய் வேலை பார்க்கும் the whole heavenly government will work for him முழு பரலோக அரசாங்கமும் அவனுக்காய் வேலை பார்க்கும் it will fight for him அவனுக்காய் அது போராடும் the heaven will use the power for him பரலோகம் தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்காய் பயன்படுத்தும் word தேவனுடைய வார்த்தை is the powerful magnet which attracts all the blessings ella aashirvadangalai kavarndirukkakoodiya sakthi vaainda gaadam gaandam devanudaiya vaarthai the pathetic thing is people are giving up god's word and they are running behind blessings and wishes and dreams ana paridhamana vishayam enna janangal devanudaiya vaarthaiyai odukki vittu aashirvadangalukku pinnaga odugiraargal the thing which should be kept is not the dream it's the word kanavugalai neengal pathrapaduthi veikka vendiya neengal pathrapaduthi veikka vendiya vishayam kanavalla வார்த்தை ஆமென் ஆமென் if you keep the word inside of you the dream is that means the dream is going to be fulfilled தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வச்சிருந்தீங்களா உங்களுடைய கனவு நனவாகும் let's read this verse again 15:7 ஐ நாம் மறுபடியும் வாசிப்போம் if you abide in me and my words abide in you my words come on say என்னுடைய வார்த்தைகள் come on say my words எல்லாரும் சொல்லுவோம் என் வார்த்தைகள் jesus said if my words abide in you yesu sonnar en vaarthaigal ungalil nilaithirundal you will ask whatever you desire and or whatever you wish come on underline the word you wish neengal virumbuvathu two words are there irandu vaarthaigal inge irukkirathu important words my words என்னுடைய வார்த்தைகள் my words என்னுடைய வார்த்தைகள் your wish உன்னுடைய ஆசைகள் come on give a big clap my words என்னுடைய வார்த்தைகள் your wish உன்னுடைய ஆசைகள் come on say my words என்னுடைய வார்த்தைகள் your wish உன்னுடைய ஆசைகள் if my word becomes your wish then your wish become my promised word ஏன் வார்த்தை ஓ ஆசை ஆயிருச்சுனா ஓ ஆசை என்னுடைய நிறைவேறுதலாய் முடியும் the wish and word must be merged in your heart இந்த ஆசையும் வார்த்தையும் உங்கள் இதயத்திலே ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும் not a wish without word but the wish and the word வார்த்தை இல்லாத ஆசை கிடையாது ஆனால் வார்த்தையும் ஆசையும் ஒன்றோடு ஒன்று let me say in this way your every wish must be connected a spoken word of god நான் இப்படி சொல்ல முடியும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளும் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் every wish of myself be connected with a specific word of god உங்கள் இதயத்தின் ஆசைகள் ஒவ்வொன்றும் தேவனிடத்தில் வந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் the man who doesn't have god's word and having wish step by step the wish will be
vanished. தேவனுடைய வார்த்தை இல்லாம ஒருத்தனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுனா நாளாக நாளாக அந்த ஆசையானது அப்படியே நிராசையாய் மாறிவிடும். It's a dying. It will be a dying wish. அது மரித்து போன ஒரு ஆசையாய் மாறும். It is like a man in ICU without having oxygen cylinder. ICU ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆக்ஸிஜன் சப்போர்ட் இல்லாத ஒரு மனிதனை போல மாறிடும். He is a dying man. அவன் இறந்து கொண்டிருக்கிற மனிதன். If you connect the oxygen, நீ அந்த ஆக்ஸிஜனை எடுத்து இணைக்கும் பொழுது the man start living. அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. Like that, connect the oxygen, the word oxygen cylinder with your wish. அந்த உங்க ஆசையோடு ஆக்ஸிஜன் சிலிண்டர் மாதிரி இருக்கிற தேவனுடைய வார்த்தையை இணையுங்கள். Then your wish will start living. எனவே உங்களுடைய ஆசைக்கு அந்த ஜீவன் உண்டாகிறது. It will be done for you. அது உங்களுக்கு அன்று செய்யப்படும். Amen. I see people, they have many wishes and dreams, but without having God's word, they become tired and finally their dreams become a dying wishes. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கேன். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாம அநேக ஆசைகள், அநேக கனவுகள் இருந்தது. ஆனால் கடைசியில் அவை எல்லாம் மரித்து போனதாய் முடிந்து விட்டது. Because when we see the struggles and mountains against us, we will become tired. ஏனென்றால் நமக்கு முன்பாக போராட்டங்களும் மலைகளும் வரும் பொழுது நாம் அப்படியே சோர்ந்து போய் விடுவோம். I too have a current days, I have a vision. It is connected with our campsite. இப்பொழுது கூட அந்த campsite மூலமா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. The wish doesn't make me energetic, but the word Amen. Only makes me energetic. அந்த ஆசை என்னை ஆற்றல் உள்ளவனாய் வைக்கவில்லை, அதற்கான வார்த்தை என்னை ஆற்றல் உள்ளவனாய் வைத்தது. The word only protects my wish. வார்த்தை தான் என்னுடைய ஆசையை பாதுகாக்கிறது. The word only protects my dream. இந்த வார்த்தை தான் என்னுடைய கனவை பாதுகாக்கிறது. Whenever I see mountains against me, I become tired, but when I remember the word of God, the word will kindle me and quicken me to complete the wish. எனக்கு முன்னே மலை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சோர்ந்து போகுது உண்டு. ஆனால் நான் வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு உணர்வூட்டி உணர்ச்சியூட்டி என்னை எழும்பி நிற்க செய்யும். The word which is connected to my wish, with my wish. அந்த வார் என்னுடைய வார்த்தையோ ஆசையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. Come on, say, word connected wishes. வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஆசைகள். Always a successful wishes. எப்பொழுதுமே ஜெயிக்கின்ற ஒரு ஆசைகளாய் இருக்கும். Amen. Come on. Hallelujah. Hallelujah. The word connected wishes is always a successful wishes. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட ஆசைகள் எப்பொழுதும் நிறைவேற்றப்படும். Come on. Receive a spoken word. That only the advantage, only advantage of you. தேவனிடத்திலிருந்து பேசுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய மேன்மை. இப்போ கர்த்தர் சொன்னாரு, ஜஸ்டின் எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ், எவ்வளவு பேர் வந்து கமிட் பண்றாங்க என்பதெல்லாம் வச்சு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகாது. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகப்போ ஒரே ஒரு காரணம், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேனால இந்த ப்ராஜெக்ட்ட நான் சக்சஸ்ஃபுல் ஆக போறேன். அவ்வளவுதான். ஆமென். Even though nobody is ready to give, I will make this project to be a success, to succeed. யாருமே கொடுக்கலனாலும் நான் இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன். This is what the word from God. இதுதான் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. I connect this word with this project. இந்த வார்த்தையை தான் இந்த ப்ராஜெக்ட்டோட நான் இணைச்சிருக்கிறேன். One thing I know, God loves me, so this project will be complete. ஒண்ணே ஒண்ணு தெரியும், தேவன் என்னை நேசிக்கிறார், எனவே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிரும். Come on, say hallelujah. Hallelujah. So, do you have any word which is connected with your wish? உங்க ஆசைக்கோடு இணைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்று ஏதாவது இருக்கிறதா? If my words abide in you, whatever you wish, it will be done for you. என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். Don't follow behind wishes, follow behind the word of God. ஆசைகளுக்கு பின்பாய் செல்லாமல் வார்த்தைகளுக்கு பின்பாய் செல்லுங்கள். Be a man connected with word of God. தேவனோடு வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனிதனாய் இருங்கள். You will be a blessed man. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Like the Jews. நீங்கள் யூதனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருப்பீர்கள். What advantage then have the Jew? அவனுக்கு மேன்மை என்ன? They have been entrusted with the very word of God. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு இடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். The word made them special. அவர் தேவனுடைய வார்த்தை தான் அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறது. If you decide today to keep the word and give first preference to the word of God from today onwards, you will see the difference in your life. இன்றைய நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். How many problems you have, that many promises you must have. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஆமென். ஆமென்.
Whenever you see the problem, you must see the promise. எப்பலாம் பிரச்சனையை பார்க்கறியோ அப்பலாம் நீ உனக்கு வாக்குத்தத்தத்தை பார்க்க வேண்டும். So whenever devil brings the problem in your sight to make you tired, at the same time you see the promise and you become delight. எப்பலாம் பிசாசு ஒரு பிரச்சனை காட்டி உங்களை சோர்வாக்க நினைக்கிறானோ அப்பலாம் நீங்கள் வாக்குத்தத்தத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியுற வேண்டும். The promise which is connected with that problem. அந்த பிரச்சனையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். Problem to whom it problems. பிரச்சனை யாருக்கு பிரச்சனையா இருக்கும்? The man who has problem without any word. வார்த்தையே இல்லாத ஒரு மனிதனுக்கு தான் பிரச்சனை பிரச்சனை மாதிரி தெரியும். If you have word connected with the problem doesn't problem you. Cannot problem you. அந்த பிரச்சனைக்குறான வார்த்தை உனக்கு இருந்துச்சுனா அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனை தராது. Come on, say hallelujah. 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 If you have 10 problems, that means you have 10 promises. உனக்கு 10 problem இருக்கு அப்படினா உனக்கு 10 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. If you have 50 problems, you will have 50 promises. உனக்கு 50 பிரச்சனை இருந்துச்சுனா உனக்கு 50 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. The one who has more promises is the more blessed man. யாருக்கெல்லாம் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அவன் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். Come on, be a man connected with word. தேவனோடு கூட வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனிதனாய் இருங்க. ஓர்ராபாலா ஷக்குரே மேனதி அங்கரபா. Take a note and write down all the promises which our God has given to you. ஒரு நோட் போட்டு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கைப்பட எழுதுங்க. ஆமென். 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 You also will see many outstanding personalities is coming out from you. உங்களிடத்திலிருந்து நிறைய தனித்துவமான திறமைகள் வருகிறதை நீங்களே காண போகிறீர்கள். Word is the source. வார்த்தை உங்களிடத்துக்கான. Don't say nothing I have. உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. You say I have word. உங்களுக்கான மூலதனம் வார்த்தையா இருக்கிறது. Word I have. எனக்குள்ளே வார்த்தை இருக்கிறது. Because in the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. That means all the beginning of all blessing is word. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களின் தொடக்கம் வார்த்தை. Come on, say in the beginning. ஆதியிலே. Come on, say in the beginning. ஆதியிலே. Was the word. வார்த்தை இருந்தது. That means அதுக்கு என்ன அர்த்தம்னா beginning of all blessing is word. எல்லா ஆசீர்வாதங்களின் தொடக்கம் வார்த்தை. Word is the beginning of all blessings. எல்லா ஆசீர்வாதங்களின் தொடக்கம் தான் வார்த்தை. Word is the beginning of all blessings. வார்த்தை தான் எல்லா ஆசீர்வாதங்களின் தொடக்கம். Close our eyes and open our hearts. எல்லாரும் கண்களை மூடி நாம் Dear heavenly father, thank you for this morning. அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை விளக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, Rabala Shantunaman, you have revealed the secrets of being a successful man, an outstanding man, like how the Israel is special on the face of earth. ஆண்டவரே, யூதனுடைய மேன்மையான ரகசியம் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு நீர் இந்த காலை வேளையிலே நீர் சொல்லி இருக்கிறதற்காய் நன்றி. Oh, we love you, Father, for revealing the secrets to be a unique and a professional person in this year. தனித்துவம் வாய்ந்தவனாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ரகசியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 You will be a professional man. ஓ, நீர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவனாய் ஒரு திறமைசாலியாய் இருப்பாய். The word will make you an outstanding professional. ஓ, இந்த வார்த்தை உன்னை தனித்துவம் வாய்ந்த ஒரு ஊழியனாய் மாற்றும். I will set my spirit and word on them. என்னுடைய ஆவியையும் வார்த்தையும் நான் அவர்கள் மேல் வைத்தேன். Both are the precious blessing of God. இரண்டுமே ஒரு விலையேறப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்கள். Connected with spirit and word. ஆவியோடும் வார்த்தையோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. My words are spirit. என்னுடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. Hey, dear heavenly father, bless everyone. Within this week, let them be blessed with. இந்த வாரத்திலேயே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. This message, let their eyes see the blessings in this week. இந்த செய்தியின் மூலமாய் அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாரத்திலே காண்பார்களாக. Let everyone of us and whoever is going to listen this message and whoever listening this message, let them be the people who connected with God's word. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்க போகிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். Let them enjoy the blessings of அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓகே.